ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டாக்குமெண்ட்ரி படம். அதாவது 2022 ஒரு கனடியன் டாக்குமெண்ட்ரி படமாக வெளியான டு கில் எ டைகர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஜார்க்கண்டில் நடந்த ஒரு பாலியல் பலாத்கார வழக்கு, அதுக்கான தீர்ப்பு, அதைத்தான் இவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக எடுத்திருக்காங்க. கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான குடும்பம், அது ஒரு விவசாய குடும்பம். பேசிக்காக அப்பா அம்மா, 13 நிரம்பிய ஒரு பொண்ணு, கடைசியாக ஒரு பையன், நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த குடும்பத்துடைய ரிலேட்டிவுடைய வீடு பக்கத்திலே தான் இருக்குது. அவங்களுடைய வீட்டில் கல்யாணம், ஒரு நாள் நைட்டு பெரிய ஃபங்க்ஷனு பார்ட்டியெல்லாம் நடக்குது. ஒரே ஆட்டம் பாட்டம்னு அவங்களுக்கு ஒரு சம்பிரதாயம்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டி முடிஞ்சு செலிப்ரேஷன்லாம் முடிஞ்ச உடனே எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த 13 பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வரலை. இன்னும் இந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சரி ஓகே, ரிலேட்டிவ் வீடு, அந்த வயசு ஒத்த பொண்ணுங்களோட எல்லாத்தையும் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கு, அதனால் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லை. நைட்டு 12 மேலே ஆயிடுச்சு. இந்த தகப்பனுக்கு தூக்கமே வரல, அவர் வாசலில் உட்காந்துருக்காரு, எப்படா பொண்ணு வரும்னு. 1 நெருக்கி தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்றா. ஆனால் வந்த பொண்ணு தத்தி தடுமாறி தான் நடந்து வருது. அப்பா பக்கத்தில் வந்தவொடனே மயங்கி விழுந்துருது அந்த பொண்ணு. அப்புறம்தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா, அதுவும் அது ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சும்மா விடக்கூடாது, இதுக்கு காரணமான அந்த நாய் எவனாக இருந்தாலும் சரி அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி ஆகணும் அப்படின்னு, இந்த 13 பொண்ணு மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய அப்பாவுமே அந்த அளவுக்கு ஆதங்கத்தில் இருக்கிற அதே தருணத்தில், அது கிராமம் இல்லையா, விடிஞ்ச உடனே ஊர் உள்ளே மேட்ரு பரவிடுது. இப்போ அந்த கிராமத்தில் இருக்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன காமெடி பண்ணுறாங்க அப்படின்னா, யார் இந்த பிள்ளைய கெடுத்தான் அப்படின்னு நீ நினைக்கிறியோ அவனுக்கே பேசாட்டு கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படிங்க போய் இவகப்பா திருப்பி கேட்குறாரு. ஏண்டா, அப்போ ஊரில் எவனாக இருந்தாலுமே ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணை நான் பாலியல் பலாத்காரம் பண்ணிடலாம், உடனே அந்த பொண்ணை என் கழுத்தில் கட்டி வச்சுருவாங்க. இது ஒரு நல்ல ஐடியா வேறு. இப்போ அந்த பொண்ணுக்கு இந்த பையனை பிடிக்குதா இல்லையா, இவன் ஒரு பொறுக்கி போயலாம், இதெல்லாம் யார் எதுவும் பார்க்க தேவையே கிடையாது. ஓகே, அவன் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டானா, அவன் தலையிலே கட்டி வச்சுருங்க பொண்ணை. இப்படி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் முடியாது, நான் இதை கோர்ட்டு லெவலுக்கு எடுத்துகிட்டு போவேன், ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு இந்த தகப்பன் நிற்க போய், அந்த ஊரில் என்ன சொல்கிறாங்க, இங்கே வரு, நம்ம கிராமத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதனால் நீ மாட்டுக்கு இங்கேருந்து ஊருடைய அந்த விதிகளை மீறி நீ மாட்டுக்கு போய் நான் கோர்ட்டில் கேஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, இந்த ஊர்லேருந்து உன்னை ஒதுக்கி வச்சு போடுவோம், எவனுமே பேச மாட்டோம் உங்ககிட்டன்னு, மறுநாள்லேருந்து எவனும் பேச மாட்டேங்கிறாங்க இந்த குடும்பத்தோட. இருந்தாலும் என்ன, இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த நபர்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு அந்த 13 பொண்ணே ஒரு உறுதியில் இருக்குது. இதனாலேயே அந்த பொண்ணோட பக்கபலமாக அந்த பொண்ணுடைய அப்பா மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் என்ஜிஓ அவங்களுமே களத்தில் இறங்கி ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன தான் நடந்ததுங்கிறது தான் இந்த டாக்குமெண்ட்ரி படத்துடைய மீதி கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நிஷா பகுஜா அப்படிங்கிற ஒரு பெண் தான் இயக்கியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ரி படத்தை. இந்த கதையை பொறுத்தளவுக்கு இப்போ இதே மாதிரி நிறைய க்ரைம் டாக்குமெண்ட்ரி சீரீஸு படங்கள்லாம் ரீசெண்டாக வந்தது. உதாரணத்துக்கு கரியன் சைனைடு, அப்படி ஒரு கதை. இன்னொன்று த இந்திராணி முகர்ஜி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அந்த பரி ட்ரூத்து, அது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ். இந்த மாதிரி க்ரைம் டாக்குமெண்ட்ரி சீரீஸ் நிறைய அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த கதையிலலாம் இப்போ உதாரணத்துக்கு கரியன் சைனைடு எடுத்துக்கோங்களேன், அதிலலாம் அடுத்தடுத்து ஒரு ஒருத்தராக இறந்துக்கிட்டே வர்றாங்க. இது காரணம் என்னங்கிறது யாருக்கும் பெருசாக புரியலை, யாருமேலே யாருக்கும் சந்தேகமும் வரலை. ஆனால் ஒரு கட்டத்தில் போலீஸ் இந்த வழக்கை எடுத்து அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து போலீஸுடைய சந்தேக பார்வை யார் மேலே விழுகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கடைசியாக அதில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வந்து அடப்பாவிகளா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹைப்பை கொடுத்து இந்த மாதிரி அதனுடைய கதைக்களங்கள் வந்து பரபரப்பாகவே நகரும். ஏன்னா அதில் அவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. ஈவன் த இந்திராணி முகர்ஜி கேஸும் அதே மாதிரி தான், நம்ம எதிர்பார்க்காம எங்கேயோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்து கடைசியாக எங்கேயோ முடிஞ்சு அதன் விளைவாக ஏதோ நடந்து போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸாக அது சித்தரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட நம்ம எதிர்பார்க்காம பெரிய பரபரப்போட அப்படியெல்லாம் நகராமல் ஒரு சாதாரண டாக்குமெண்ட்ரி படம் எப்படி இருக்குமோ அதே மோடில் அந்த ஃபார்மெட்டில் ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. என்ன டாக்குமெண்ட்ரியாக இருந்தால் கூட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட பரபரப்பாக போகிறது வேறு, பிளைனாக டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கிறது வேறு. இது இப்படி தான் இருக்கும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த டாக்குமெண்ட்ரி படத்தை பொறுத்தளவுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு முக்கியமான ரீசனே, ஒரு சின்ன பிள்ளை மேலே ஒரு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அந்த கயவர்களுக்கு கடைசியாக என்ன தான் சார் நடந்தது
அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது ஜார்க்கண்டம் மட்டும் இல்லை, மொத்த இந்தியாவையே தெரிக்க விட்ட ஒரு வழக்கு, ஒரு தீர்ப்பு. அது ஏன் அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்ரி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுலேயும் குறிப்பாக எங்க ஒரு பெண் பிள்ளையை பெற்ற தகப்பனாக நம்ம உட்காந்து பார்க்கும் போதெல்லாம் ஒரு சில காட்சிகளை நம்மளால் அவ்வளவு லேசாக கடந்து போகவே முடியல. ஒரு 13 வயசு பிள்ளை, அதாவது டீனேஜுக்குள்ளே அப்போ தான் அந்த கால் வைக்கிற ஒரு பொண்ணு, அப்படி இருக்கும்போது ஒரு 12 வயசு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை மேலே இவ்வளோ பெரிய வன்கொடுமையை வந்து ஒரு கூட்டம் நிகழ்த்துது அப்படின்னா, அந்த பொண்ணை பொறுத்தளவுக்கு தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்க, கோர்ட்டில் ஜட்ஜ் ஐயா கேட்கும்போது எனக்கு என்ன நடந்ததுங்கிறத ரொம்ப தெளிவாக நீ அங்கே வந்து பதிவு பண்ணணும். ஒரு ஒரு விஷயத்தையும் அக்குவர ஆணி வரையாக பதிவு பண்ணி ஜட்ஜையாவுக்கே நீ சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அது தோணணும். அப்போ தான் அந்த கைவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நெருங்கும்போது, ஒரு சின்ன பிள்ளையை உட்கார வச்சு நம்ம பரீட்சைக்கு முந்தின நாள் வந்து பாடத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி, ஒரு அப்பா அந்த பெத்த பிள்ளை ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து எல்லாத்தையும் கிட்டத்தட்ட மனப்பாடம் பண்ணு, இது எல்லாத்தையும் நீ அப்படியே போய் ஒப்பிக்கணும், கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது, அப்போ தான் அந்த இம்பேக்ட் கிடைக்கும் அப்படின்னு காட்சிப்படுத்தப்பட்ட அந்த சீன் இருக்குது பாருங்கள். எங்கே எவ்வளோ பெரிய ஒரு வலி அது! இந்த ஒரு ட்ராமாவில் எப்படியாவது இதிலிருந்து தான் பிள்ளை வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தகப்பன் நினைப்பான். அந்த சின்ன பிள்ளையுமே ஒரு குழந்தை தான் அது, அந்த பிள்ளையுமே நம்ம இதில் இந்த ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துடணும் அப்படின்னு தான் அந்த பிள்ளை நினைக்கும். ஆனால் நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பயபுள்ளைகளுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னா, இதை திருப்பியும் நம்ம அக்குவர் ஆணி வேறையாக இன்ச் பை இன்ச்சாக என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கொடுமை இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன பிள்ளைக்கு. ஆனால் அதான் அந்த கேஸு. பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்லோ பர்னிங்கான ஒரு ட்ராமா தான். நான் சொல்கிற டாக்குமெண்ட்ரி தான் இது, கிளீன் ஸ்லேட் டாக்குமெண்ட்ரி தான், அப்படி தான் இருக்கும். ஆனாலும் இதை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு தடவை பாருங்கள், நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பாடமாகவும் சரி, நிச்சயமாக ஒரு சில வழிகளை ஒரு சில இடங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரியாகத்தான் இது இருக்கும். டெக்னிக்கலி என்ன தேவையோ அது உள்ளே இருந்தது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது. ஆனால் குழந்தைகளுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி தேவை கிடையாது. அடல்ட், மெச்சூர் அடல்ட்டாக இருந்தால் நம்ம தாராளமாக இதை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.